தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. பல்வேறு துறைகள் குறித்த கோரிக்கை மனுக்களை அளித்ததாக முதலமைச்சர் தில்லியில் பேட்டி. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் சாந்தா காலமானார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். காவல்துறை மரியாதையுடன் இன்று மாலை இறுதிச் சடங்கு. மத்திய அரசு விவசாய பிரதிநிதிகளிடையே இன்று நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு ஒத்திவைப்பு. கொரோனா ஊரடங்குக்கு பிறகு தமிழகத்தில் 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு. குழுவாக அமர்வதையும் உணவை பகிர்ந்து கொள்வதையும் தவிர்க்க அறிவுரை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா. 4வது மற்றும் இறுதிப் போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி.